ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, விவசாயமும் மின்சாரமும் ஒரே நேரத்தில் உருவாக்கி அதிலிருந்து எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயந்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவில் தொடர்ந்து விவசாய சம்பந்தமும் மின்சார சம்பந்தமாகவும் வீடியோ போட்டுட்டுருக்கனால இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறதுனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ஒரு புது விதமான வீடியோ நம்ம சேனலில், இது ரொம்ப வித்தியாசமான வீடியோ. இதை பற்றினா இதுக்கு முன்னாடி நம்ம எதுவுமே போட்டிருக்க மாட்டோம். அதாவது ஒரு நிலத்தில் வந்து ஒரே நேரத்தில் மின்சாரம் உற்பத்தி பண்ணி அதை வச்சே வந்து ஒரு பணப்பயிர்கள் வளர்த்து அதில் எப்படி வருமானம் இது பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நமக்கு தெரிஞ்ச விதமாக ஒரு சின்ன வித்தியாசமான ஒரு கான்செப்ட் நம்ம பார்க்க போகிறோம். அமெரிக்கா, ஜப்பான், ஃப்ரான்ஸ் நாடுகளில் வந்து அக்ரி வோல்டாக்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சோலார் பேனல்களில் இருந்து அதை நிறுவ தொழில்நுட்பம் வந்து அதிகரித்து வருது. அதாவது இந்திய மக்கள் தொகையில் 58% வந்து விவசாயம் சார்ந்ததாக இருக்குது. இந்த அக்ரி வோல்டாக்ஸ் மூலம் வந்து விவசாயிகள் தங்கள் நிலத்தில் வந்து ஒரே நேரத்தில் மின் உற்பத்தியும் விவசாயமும் செய்ய முடியும். இதன் மூலம் வருமானத்தை வந்து இரட்டி பார்க்க முடியும். சூரிய சக்தியிலேருந்து மின்சாரம் உற்பத்தி செய்ய பாலைவன நாடுகளில் வந்து வெட்ட வழியில் சோலார் பேனலில் வந்து வைக்கிறாங்க. அதன் மேலே தூசி படிஞ்சிருது, அதனால் உற்பத்தியாகும் மின்சாரம் அளவும் குறைஞ்சிருது. தண்ணீரை கொண்டு சோலார் பேனலை சுத்தம் செய்கிறாங்க. தூசி சுத்தம் செய்கிறதுனால மின் உற்பத்தி குறையாமல் கிடைத்து வருகிறது. அதாவது வந்து இதுதான் வந்து நார்மலாக எல்லா இடத்துலையுமே வந்து சோலார் பேனலை வச்சு இது பண்ணுறது. ஸோ இத்தகைய முயற்சியில் வந்து இரட்டை பயன்பாடு சூரிய நிறுவலர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய டுயல் யூஸ் சோலார் இன்ஸ்டலேஷன், இது வந்து இதுதான் வந்து ஆக்சுவலாக இதுக்கு வந்து பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அதாவது அக்ரி வோல்டாக்ஸ்னு சொல்லக்கூடிய சோலார் தகடுகள் நிறுவன தொழில்நுட்பத்தில் வந்து இது வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஸோ இந்த மின் உற்பத்தி திட்டத்தின் மூலம் வந்து விவசாய நிலங்களில் வந்து இதை நிறுவிட்டோம் அப்படின்னா வந்து மேல் மண் வந்து அகற்றாமையே பெருமளவு நிலத்தில் காங்கிரீட் அமைச்சு பேலன்களை பொருத்தி இந்த வகையான மின் உற்பத்தியை வந்து அதிகமாக்கி விவசாய நிலத்தில் விவசாய பயன்பாட்டின் அளவை குறைச்சி இந்த பற்றாக்குறையை வந்து தவிர்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் வயல்களில் நிறுவப்படுற சோலார் பேனல்கள் வந்து பூமிக்கு அருகில் வந்து நிறுவாமல் பூமியோட இதிலே நிறுவாமல் கொஞ்சம் ஒரு 7 அடி உயரத்திற்கு கான்கிரீட் அமைச்சு இந்த கான்கிரீட் தளத்தின் மூலமாக நிறுவலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிலத்தில் இருக்கிற நீர் ஆவி அளவும் குறையுது, காற்றின் வேகமும் குறைகிறதுனால மண் அரிப்பு தடுக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் கால்நடை நிறுத்துவதற்கு வந்து நிலம் அமைக்கப்படும் அப்படின்ற மாதிரியான விஷயமும் இதன் மூலமாக கிடைக்குது. பாலைவன நாடுகளை பொறுத்த மட்டும் இந்த முறையை பின்பற்றி தான் பாலைவனத்தில் மண்ணில் விவசாயத்தை வந்து சாத்தியமாக்கியிருக்கிறாங்க. சோலார் பேனல் அடியில் வந்து கோஜி பெரி மற்றும் பெர்ரி செடிகளை வந்து நட்டாங்க. கோஜி பெரி நிழலில் வளரக்கூடியதுங்கிறதுனால சோலார் பேனல்கள் நிழலில் வளர்ந்துச்சு. பாலைவனத்தில் இப்படித்தான் செடிகளில் வளர்க்கிறத அதிசயமாக பார்க்குறாங்க. காலநிலை மாற்றத்தால் அதிக வெப்பம் பாதிக்காமல் செடிகளை வளர அந்த முறை வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சோலார் பேனல்களை சுத்தம் செய்ய பயன்படுத்துகிற தண்ணீர் வந்து பெரிகளில் பயிரிட போதுமானது. சோலார் பேனல்கள் அடியில் அந்த செடி வளர்றதுனால அவற்றுக்கு மிக குறைந்த நீரோட்டம் மட்டுமே போதுமானதாக இருக்குது. அதனால் அவற்றுக்கு ஊற்றப்படும் தண்ணீர் வந்து ஆவியாகிறது இல்லை, நிழல்லே இருப்பதனால செடிகள் கருகிறதும் இல்லை. விவசாய நிலங்களில் சும்மா விவசாயம் செய்வதை விட சோலார் பேனல் அடிகள் விவசாயம் செய்வது விவசாயிகளுக்கு நல்ல லாபகரமானதாக இருக்கும். தண்ணீரின் தேவை வந்து வெகுவாக குறைஞ்சி எல்லா பயிர்களும் இதன் மூலம் நல்லது செஞ்சு நம்ம மக்களுக்கு வந்து இது ஒரு ரொம்ப ரொம்ப இதாக இருக்கும். இதில் குறிப்பாக வந்து தக்காளி, கீரை, பெரிகள், பீட்ரூட், கேரட்டு இதெல்லாம் வந்து பயன்படுத்தி இதெல்லாம் வந்து பயிரிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆடு மாடு வளர்ப்பவங்களுக்கு இது நல்ல ஒரு 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 சூப்பரான ஒரு முறைன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து இந்தியாவை பொறுத்த மட்டில் நிறைய அரசு வந்து இதுக்கான மானியங்கள் கொடுக்குறாங்க. இது மானியம் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இதை வந்து ஆன்லைனில் நிறைய திட்டங்கள் மூலியமாக வந்து செயல்படுத்தி கொண்டு வராங்க, பிரதம மந்திரி திட்டத்தின் மூலமாக. இது வந்து நம்ம சேனலில் இது சம்மந்தமான வீடியோக்கள் பின்வரும் நாட்களில் நான் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். அதன் மூலியமாக வந்து ஒரு வளமான விவசாயத்தை உருவாக்கி இந்த மக்களுக்கு வந்து பயனுள்ள வகையில் அதை வந்து அமைச்சு செல்கிறதுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். எனக்கு வந்து ஆக்சுவலாக இதை வந்து ஒரு நண்பர் ஒருத்தர் அனுப்பிச்சு விட்டுருந்து இதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் கண்டென்ட் ரெடி பண்ணி இதை உங்கள்கிட்ட நான் சொல்லி சொல்கிறேன். அதாவது மின்சாரமும் உற்பத்தி பண்ணி அதன் மூலிமா வந்து நமக்கு வந்து விவசாயமும் பண்ணுற மாதிரியான ஒரு வித்தியாசமான நடைமுறைகள் வந்து காசு உள்ளவங்க பெரிய பொருளாதாரத்தில் இருக்கிறவங்க இதை வந்து பயன்படுத்தி செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க இந்தியாவிலையும். இது வந்து சாதாரண மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் கிடைக்கணுங்கிறது தான் என்னுடைய குறிக்கோள். ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்கு. பிற்காலத்தில் விவசாயம் இப்படியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கின்ற கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களை, இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி நண்பர்களை, நிறைய பேசுவோம், நிறைய கற்போம், இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.